ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை முதல் தடவை பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது எங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி, மேலும் இது போன்ற வீடியோக்கள் போடுறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த வீடியோ பாருங்கள். நம்ம பார்ட்னர் வந்து ஃபஸ்ட் டைம் மீன் பிடிக்க போகிறாரு. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த தடவை நாங்கள் பெரிய மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பெரிய மீன் கூறிய செட்டப்லாம் கொண்டு வந்திருந்தோம். அது மாதிரி இந்த கட்லா, ரோகோ, இந்த மாதிரி ஃபிஷ் பிடிக்கிறக்காக பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் பைட்லாம் வச்சுருந்தோம். இப்போ பாருங்கள், நம்ம பார்ட்னர் வந்து அந்த ஃபிஷிங் பைட்டை வந்து தண்ணிக்குள்ளே வீச போகிறாரு. இது அப்படியே நாங்கள் ஓரமாக வச்சுட்டு அந்த பக்கத்தில் கெண்டை மீன் பிடிக்க போயிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மீன் மாட்டோம், அவரே பயந்துட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா, அவரே பயந்துட்டார். அவர் அதை கழட்டவே இல்லை. அப்புறம் நான் தான் கழட்டி அதை பையில் போட்டு கொடுத்தேன். அதனால் பையில் போடுற மாதிரி எடுக்க முடியல. சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அடுத்த மீன் பார்த்தீங்கன்னா அவரே பிடிச்சிட்டாரு, அவரே பிடிச்சி வந்து பையில் போட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா, இந்த மீன் அவரே பிடிச்சிருவார். அவரே பிடிச்சி பைக்கில் போட்டார். அவரை கைட் பண்ணிட்டு இருந்தால வீடியோ வந்து நல்லா கரெக்டாக எடுக்க முடியல. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா மிஸ்மேட்ச் ஆகி வந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் பெரிய மீன் புடிய செட்டப்பில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு எந்த மீன் கிடைக்கல. மொத்தமே பார்த்திங்கன்னா எங்களுக்கு மூணே மூணு கெண்டை மீன் தான் கிடச்சிது. நாங்கள் அதை மட்டும் எடுத்து கிளம்பிட்டோம். நாங்கள் காலையில் ஒரு 8 மணி இருக்க வரும்போது இப்போ பார்த்திங்கன்னா மணி 11 இருக்கும். வெறும் 3 மீன் தான் கிடச்சிது. மண்டை காஞ்சி போய் தான் போனோம். அதனால தான் உங்களுக்கு நான் அந்த மீனை காட்டலை. ஒவ்வொரு வீடியோவை பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அப்லோட் பண்ணுறோம். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.